டாக்டர் பாஷ் நல்ல சஜஷன் வச்சு நாளைக்கு என்னோட லாங் ஹெல்த்தி ஷைனி ஹேரோட சீக்ரெட் எல்லாம் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ யூஸ்வலாக எனக்கு நிறைய வந்து என்னோடய காமெண்ட்ஸ்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி லைக் வேறவர ஐகோ எல்லோரும் வந்து அந்த ஹேர் பற்றி தான் கேட்பாங்க. என்ன யூஸ் பண்ணுற ஹேருக்கு எப்படி இவ்வளோ லாங்காக இருக்குது, எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது, எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது, எப்படி ஷைனியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ரீசெண்ட்லி ஐ மெட் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அண்ட் ஷி ஆஸ்க் மீ நீ என்ன ஹேர்க்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லு, நானும் வந்து ஹேர் க்ரோ பண்ணணும், எனக்கும் வளர்க்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே. ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்லை, என்னோட எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோட எல்லா ஃபாலோவர்ஸ்க்கும் நான் வந்து ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா டேக் அ மொமெண்ட் சப்ஸ்கிரைப் டு ஆர் சேனல், சஜஷன் அண்ட் டாப் தி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான். இதே மாதிரி மேக்கப் வீடியோஸ், மேக்கப் ரிவ்யூஸ், ஹேர் கேர் வீடியோஸ், ஸ்கின் கேர் ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துட்டே இருக்கலாம். நீங்களே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்க போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே நம்ம இன்னும் நிறைய கனெக்ட் பண்ணலாம். 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிலிவ் இட் ஆர் நாட் என்னோட ஹேரோட லென்த் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். நான் வந்து என்னோட பிக்சர் வந்து இங்கே காட்டுறேன். ஸோ இவ்வளோ தான் என்னோட ஹேர் லென்த்தே. அதுக்கப்புறம் இந்த 3 இயர்ஸ் தான் என்னோட ஹேரை வந்து நான் க்ரோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஐ ஹாவ் ரியலி லாங் ஹேர். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த 3 இயர்ஸ் வந்து ஹேர் வந்து நான் வந்து க்ரோ பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு நான் ஒரு ரெமெடி வந்து ஃபாலோ பண்ணேன். ஹேர் க்ரோ பண்ணுறது வந்து மேஜிக் கிடையாது. லைக் நீங்கள் இதை அப்ளை பண்ணுங்கள், நைட் அப்ளை பண்ணிட்டு காலையில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரடிக்கு முடி இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம், எனர்ஜி அண்ட் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம், பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து இதை அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு 1 வாரத்தில் ஹேர் வளர்ந்துடும், இதை அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு 2 வாரத்தில் ஹேர் வளர்ந்துடும், அண்ட் 10 நாளில் ஹேர் வளர்ந்துடும், அதெல்லாம் உண்மையே கிடையாது. ப்ளீஸ் டோன்ட் பிலீவ் இட். ஏன்னா அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு வளரல, ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் உருவாகும். ஓ அவங்களுக்கு வளருது நம்மளுக்கு வளரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோன்ட் பிலீவ் இன் தோஸ் மித்ஸ். ஹேர் வளர்றது டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஸோ எனக்கு இந்த இடத்துலேருந்து இவ்வளோ இருந்து இவ்வளோ வந்து முடி வளர்றதுக்கு எனக்கு 3 இயர்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ இட் டேக்ஸ் டைம். ஸோ பொறுமையாக இருங்க. நான் சொல்கிற ரெமெடியை வந்து நீங்கள் பேஷண்ட்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் கிடைக்கும். என்னோட ஹேர் க்ரோத் சீக்ரெட் மாஸ்க் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் ஹோம்மேட் மாஸ்க். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எந்த பொருளும் தேவையில்லை, வீட்டில் இருக்க பொருளே போதும். இதுதான் நான் பர்சனலாக யூஸ் பண்ண ப்ராடக்ட். கடையிலேருந்து வாங்கியோ ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே யூஸ் பண்ணல, எல்லாமே நேச்சுரல் ரெமெடிஸ். நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்க ரெமெடிஸ் தான். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அஃபோர்டபுளாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் வாங்குறது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு தேவையானது ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல். ஸ்டோர் பாட் ஆலோவேரா ஜெல் தவிர்த்துக்கோங்க, அது இந்த ரெசிபிக்கு ஒர்க் ஆகாது, அது அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ ஃப்ரெஷ் ஆலோவர் ஸ்கின்னை பீல் பண்ணி உள்ளே இருக்க ஜெல்லை நல்லா வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ண போகிறேன். நல்லெண்ணெய் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. 1/2 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்கள் ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணும். இதில் ஆலிவ் ஆயில் ஒரு 10-15 drops வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்கள் ஹேரை ரொம்ப ஷைனியாகும், ஹேரை நரிஷ் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் ஹேரை ஸ்ட்ராங் ஆக்கும். இதில் ஏவியான் விட்டமின் இ டேப்லெட்ஸ் 400 mg இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்கள் ஹேரை திக்காக்கும், ரூட்லேருந்து ஏர் ஃபாலையும் ரெடியூஸ் பண்ணும். ஸோ அதுக்கு தான் இதை ஆட் பண்ணுறோம். இதெல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது மாதிரி கன்சிஸ்டன்சி தான் இது இருக்கும். என்ன பண்ண போகிறோன்னா ஹேரை நல்லா வந்து சிக்க எடுத்துக்கிறேன், டேங்கிள் இல்லாமல், லைக் எல்லாமே டீடேங்கிள் பண்ணிக்கோங்க ஹேரை. இப்போ நான் வகுடு எடுத்து என்னோடய எல்லா வகுடுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து என்னோடய ஃபிங்கர்ஸால் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு இடத்தையும் விடாதீங்க, நான் மெதுவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வகுடு எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்கலாம், நான் பக்கத்தில் வகுடு எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒர்க் ஆகாது. ஏன்னா இது உங்கள் ரூட்டில் ஊறி தான் உங்கள் ஹேரை வந்து திக்காகும், ஸ்ட்ராங்காகும், லாங்காக வளர ஹெல்ப் பண்ணும். ஸோ பொறுமையாக வந்து இது வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு பண்ண கஷ்டமாக இருந்தால் வீட்டில் பேரண்ட், அம்மா அப்பா இல்லை வந்து அக்கா யாராவது இருந்தால் உங்களை ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் பார்க்கலாம், நான் ஒரு இடத்த கூட விடலை. நான் பேக் சைடில் வந்து எங்கள் அம்மாவோட ஹெல்ப் யூஸ் பண்ணி வந்து பின்னாடி வந்து அப்ளை பண்ணிட்டேன், பின்னாடி நல்லா அப்ளை பண்ண முடியலை. ஸோ என்ன பண்ண போனால் இது ரொம்ப முக்கியம். ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி மசாஜ் பண்ணி விடணும். நெயில்ஸ் இருந்தால் வந்து நெயில்ஸ் வச்சு ஸ்க்ராச் பண்ணாதீங்க உங்களோட ஸ்கேல்பை, வெறும் ஃபிங்கர்ஸ் டிப் வச்சு ரொம்ப ஜென்டிலாக வந்து இந்த மசாஜ் பண்ணுங்கள் பேக் வரைக்கும். ஸோ அதை நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து என் ஹேர் வந்து நான் சிக்க எடுத்து திருப்பியும் என்ன பண்ணுறேன்னா ஒரு போனி போட்டுக்கிறேன், இல்லைனா வந்து நீங்கள் பன் போட்டுக்கலாம். ஸோ நான் கொண்ட மாதிரி வந்து பின்னாடி வந்து போட்டுக்கிறேன். என்னோடய ஹேர் லென்த்லலாம் இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணல. இந்த ஹேர் மாஸ்க் பர்டிகுலராக உங்கள் ரூட்ஸுக்கு தான் ஸ்ட்ராங்காக வளர வைக்கிறதுக்காக. இந்த ஹேர் மாஸ்க்கை மினிமம் 2 hours உங்கள் தலையில் நல்லா ஊற விடுங்க. உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இல்லை கோல்டு அது மாதிரிலாம் இருந்ததுன்னா 1 hour போதும். கோல்டு இந்த மாஸ்க் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அந்த டைமில் அப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் கோல்டுலேருந்து ரிகவர் ஆனதுக்கப்புறமா வந்து இந்த மாஸ்க் அப்ளை பண்ணுங்க. அது ரொம்ப குளிர்ச்சி. நான் ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டேன். நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஹேர் வந்து ப்ளோ ட்ரை பண்ணேன். நான் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஹேர் வந்து ப்ளோ ட்ரை பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் என்னோட ஹேர் இருக்குது. இப்போது நான் சொன்ன சீக்ரெட் ரெசிபியை ஃபாலோ பண்ணிங்க உங்களுக்கு ஹேர் நல்லாவே வளரும். பட் உங்களுக்கு இன்னும் ஹெல்த்தியாக, இன்னும் ஷைனியாக, இன்னும் லைக் எப்படி ஸ்ட்ராங்காக வளரும்னு நினச்சுன்னா அதுக்குன்னு மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் இருக்குது அண்ட் டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் கேர் சீரீஸ் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். திஸ் இஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் எபிசோட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஹேர் சீக்ரெட் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணேன். நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், டூஸ் அண்ட் டோன்ஸ் என்ன,
டாப் 10 டிப்ஸ் என்னோட ஜேர்னில வந்து நான் வந்து எதெல்லாம் ஃபாலோ பண்ண அப்படின்றத அந்த வீடியோல ஐ மீன் இந்த சீரீஸ்ல தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஸோ இதுதான் வந்து என்னோட ஹேர் கேர் ஜேர்னிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ நான் நிறைய வந்து தப்பு பண்ண அதெல்லாம் வந்து நான் கரெக்ட் பண்ணிட்டேன் சின்ன வயசுல பண்ண தப்பெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து என்னோட ஹேர் க்ரோத்தை வந்து இன்னும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹேர் லாங்கா இருந்தால் மட்டும் இல்லை, நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப திக்கான லஸ்டர்ஷான ஷைனியா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹேர் வந்து லாங்கா மட்டும் இல்லை, இட்ஸ் வெரி திக் ஆஸ் யூ கேன் சி. உங்களுக்கும் லாங்காக திக்காக ஷைனியாக வேணும்னா கண்டிப்பாக வந்து இந்த சீரீஸ் வந்து பார்க்க கண்டினியூ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து பர்சனலாக என்னோட ஹேர் கோ ஜேர்னியில் என்னோட ஹேர் பற்றி உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலராக வீடியோ வேணும்னு காமெண்ட் ஸ்டோரியில் சொல்லுங்கள். ஸோ தட் எனக்கு தெரியும், அதை பற்றி நான் வந்து டீட்டெயில்டாக வந்து வீடியோ போடுறேன். ஸோ எல்லாரும் ஹேர் எப்படி ஷைனியாக சில்கியாக இருக்குன்னு கேட்குறீங்க. ஸோ அதுக்கும் வந்து நான் நிறைய மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுவேன், அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன் இந்த ஹேர் கேர் சீரீஸில். ஸோ மறக்காமல் வந்து யூ மேக் ஷோர் யூ சப்ஸ்கிரைப், அப்போ தான் வந்து நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கண்டினியூஸாக நீங்கள் பார்க்க முடியும் இந்த எபிசோட்ஸில். இந்த ஹேர் மாஸ்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் கன்சிஸ்டண்டாக அப்ளை பண்ணிட்டே வரணும். ஸோ நீங்கள் ஒரு நாள் கூட விடக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து தவிர்க்காமல் வந்து வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் ரெகுலராக வந்து அப்ளை பண்ணிட்டே வாங்க. நான் நிறைய டிஃப்ரெண்ட் மாஸ்க் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் என்னோட ஹேர் க்ரோத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ண என்னோட ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ண மாஸ்க்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அதனால அதை பர்சனலாக உங்களோட ஷேர் பண்ண நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், பட் எல்லாமே வந்து இந்த அளவுக்கு ஒர்க் ஆகலை, பட் இதுதான் ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்குது, ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. நீங்களும் வந்து ஹேர் மாஸ்க்கு வீட்டில் கன்சிஸ்டாக ட்ரை பண்ணுங்க, கொஞ்ச நாள் கன்சிஸ்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்கு எப்படினு காமெண்ட் ஸ்டோரில் சொல்லுங்கள். ஸோ உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு மறக்காமல் தெரிவிங்க. ஸோ அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கேளுங்க. ஸோ இது உங்களுக்கு ஏதாவது வீடியோ ஐடியாஸ் இல்லை ஏதாவது வந்து ஹேர் கேர் பற்றி பர்டிகுலராக தெரிஞ்சுக்கணும்னு மறக்காமல் காமெண்ட் ஸ்டோரில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் செலக்ஷன் ஸ்டே டியூன்ட் காய்ஸ் பை.